சேனல் நம்ம இப்ப பார்க்க போறது 10th மேக்ஸ்ல யூனிஃபைட் குவாண்டைன் ஜாமெண்ட்ரியில யூனிட் எக்ஸசைஸ்ல 4th சம் பார்க்க போறோம். இப் வெர்டிசஸ் ஆர் அப்படினு சொல்லி குவாட்ரிலேட்டரலோட வேல்யூஸ் கொடுத்துட்டு அதோட ஏரியா கொடுத்திருக்காங்க. கொடுத்து k யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் வந்துச்சுயா. சோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மைனஸ் ஃபைவ் பை செவன், ஃபைவ் கமா செவன், மைனஸ் ஃபோர் கமா கே, மைனஸ் ஒன் கமா மைனஸ் சிக்ஸ், ஃபோர் கமா ஃபைவ் அண்ட் மைனஸ் ஃபைவ் கமா செவன். ஸோ அப்போ இது ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது 72 கொடுத்துருக்காங்க. ஸோ 72 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு கே ஃபைவ் கே, மைனஸ் ஃபைவ் கே, 6 4 24, ஸோ ப்ளஸ் 24, 15 இஸ் 5 மைனஸ் 5, 4 7 7 28, ஸோ ப்ளஸ் 28, மைனஸ் 7 4 7 28 மைனஸ் 28, 1 இன்ட்டு கே மைனஸ் கே, 6 4 7 24, ஸோ மைனஸ் 24, 5 5 7 25, மைனஸ் 25. ஸோ 72 இன்ட்டு டூன்னு போடும்போது 72 இன்ட்டு டூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் கே, 28ல ஃபைவ் போனுச்சுன்னா 28ல ஃபைவ் போனால் 23 ப்ளஸ் 24 வந்து 47, ஸோ 47 மைனஸ் 8 ப்ளஸ் 4னா 12 ப்ளஸ் 5னா 17க்கு 7 பேலன்ஸ் 1, 6 ப்ளஸ் 1 7 மைனஸ் 77 மைனஸ் கே, ஸோ மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்போ என்ன வரும், மைனஸ் 5 கே ப்ளஸ் 47, இதில் மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது ப்ளஸ் 77 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 72 இன்ட்டு 2னா 144. ஸோ 144 ஈக்குவல் டு ஃபைவ்லேருந்து ஒன்றா சப்ராக்ட் பண்ணால் 4K மைனஸ் 4K, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 7 ப்ளஸ் 7 14க்கு 4 பேலன்ஸ் 1, 10 11 12, 124. அப்போ இந்த 124 இந்த சைடு கொண்டு வந்தால் 144 மைனஸ் 124 ஈக்குவல் டு மைனஸ் 4K, ஸோ சப்ராக்ட் பண்ணால் 20, ஸோ 20 ஈக்குவல் டு மைனஸ் 4K, ஸோ கே ஈக்குவல் டு 20 பை மைனஸ் 4, ஸோ 14 இஸ் 4, 5 4 ஆர் 20, ஸோ கேயோட வேல்யூ வந்து மைனஸ் 5. ஸோ இந்த சம் பாருங்க, வித்தவுட் யூஸிங் த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது பேரலோகிராம மேக் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 4 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்லோவ் ஈஸியாக கண்டுபிடிச்சி ஈக்குவலாக வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேரலோகிராம் ட்ரா பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மைனஸ் 2 கமா மைனஸ் 1, 4 கமா 0, 3 கமா 3 அண்ட் மைனஸ் 3 கமா 2, ஸோ 4 பாயிண்ட்ஸு. ஸோ ஏ பி சிடி பேரலோகிராம்னா நமக்கு தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் ஸ்லோ பி ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஏ ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் டிசி, ஸ்லோப் ஆஃப் சிடி செக் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எம் ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு, ஸோ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2, அதேமாரி இது x1 y1, இது x2 y2. ஸோ அப்போ போடும்போது நமக்கு ஃபார்முலா ஏபிங்கும்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. ஏபிங்கும் போது y2 - y1னா 0 - -1, 0 - -1 / x2 - x1னா 4 - -2 ஈக்குவல் டு சிடிக்கு பார்க்கும்போது y2 - y1னா 2 - 3 / -3 - 3. ஸோ என்ன வரும், ப்ளஸ் 1, -1 ஆயிரும். ஸோ 0 + 1 / -+ ஆயிரும். ஸோ 4 + 2 வந்து 6. ஸோ 2 - 3 போனால் -1 /
3 3 7 -6 so minus minus cancel 1/6 = 1/6 1/6 = 1/6 அப்ப இது ரெண்டும் parallel அப்படினு சொல்லிக்லாம் slope of ab யும் cd யும் parallel அதே மாதிரி இது ரெண்டும் parallel னு சொல்றோம் சரியா அதாவது slope ab is parallel to cd னு சொல்லிக்லாம் அடுத்து நம்ம என்ன செக் பண்ணோம் அதாவது ad யும் bc யும் செக் பண்ணோம் a யோட பாயிண்ட் வந்து -2, -1 d யோட பாயிண்ட்ஸ் வந்து -3, -2 அதே மாதிரி b யோட பாயிண்ட் வந்து 4, 0 and c யோட பாயிண்ட்ஸ் வந்து 3, 3 சோ இது வந்து இது வந்து x1 y1 இது x2 y2 இது x1 y1 இது வந்து x2 y2 அப்போ ஸ்லோப் ஆஃப் ad AD = slope of BC அப்ப ஸ்லோப் ஆஃப் ADங்கும் போது y2 - y1 னா 2 minus of minus 1 divided by minus 3 minus of minus 3 equal to இதுல அதே மாதிரி 3 minus 0 3 minus 0 divided by 3 minus 4 அப்ப இது என்ன ஆகும் 2 plus 1 so 2 plus 1 minus half minus na plus aayirum so plus 1 nu bodu so inda idu 0 minus 3 plus 1 nu bodu plus 3 nu bodu 0 aayirum adha meedhi idu 3 divided by minus 1 appo idla vandu plus idu enagudhu 2 plus 1 na 3 3 இது வந்து -2 சரியா சோ 2 ங்கும் போது +2 சோ அப்ப இது என்ன ஆகும்னா 3 - 1 3 - 1 அப்ப -3 - -3 சோ ரெண்டுமே ஈக்குவலா வருது parallel-ஆ வருது ரெண்டுமே ஈக்குவலா வந்துச்சுனா இதுவும் parallel தான் that for ad is parallel to BC அப்ப இதுவும் parallel இதுவும் அதாவது இந்த ரெண்டு சைடும் parallel ஆ இருக்கு இந்த சைடும் parallel ஆ இருக்கு அப்ப ABCD is a parallelogram that for ABCD is a parallelogram சோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க